இந்த வீடியோவில் ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்க. பிக் பாஸ் இன்னைக்கான அன்சின் பயங்கர ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சாண்டி மாஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெண்டு பேர் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த வாரம் வந்து எல்லாருமே ஃபினாலே போகிறாங்க அப்படின்றதுக்காக, வீட்டில் இருக்க யாரும் வந்து சமைக்க வேணாம் அப்படின்றதுக்காக அந்த பிக் பாஸ் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இனிமேல் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ரெண்டு பேர் உள்ளே எடுத்து வரும்போது சாண்டி மாஸ்டர் வந்து, ஓ நீங்க தான் எடுத்து வரீங்களா, ஓகே ஓகே, ஆனால் நீங்க போகும்போது என்னோட பிரெட்டை நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஒரு வழி அந்த பிரெட்டை வந்து அவங்க கிட்டே வச்சு வச்சு அப்படி அமுச்சு விட்டாங்க. அந்த பிரெட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ என்ன பண்ணாங்களோ அது வந்து தெரியல. அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாண்டி மாஸ்டர் முகின் செரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி செம்மையா இருந்துச்சு. அண்ட் அந்த சமைக்கிற ஒரு கேப்ல வந்து சாண்டி மாஸ்டர் யோசிச்சுட்டு இருந்தாரு, பிக் பாஸ் நீங்க எல்லாத்தையும் இப்படி அமுச்சு விட்டீங்க அப்படின்னா நான் எப்படி சமைக்கிறது, இவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பயங்கர ஒரு ஃபன்னா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த 4 பேர் உள்ள வந்தாங்க இல்லையா, யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைனா, ஃபாத்திமா பாபு, ரேஷ்மா, மீரா மித்துன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறமே வந்து நைனா லாஸ்லியா கிட்ட தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. லாஸ்லியா, அன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி வெளியே எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னது இது, பாவம் அந்த பொண்ணு வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, அதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட நான் எதுவும் பெருசா வந்து பேசிக்கல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்றத நைனா வந்து சொல்லும் போது, லாஸ்லியா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து தப்புன்னு பட்டுச்சு, அதை அதுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க, எனக்கு சில விஷயம் வந்து தப்புன்னு பட்டுச்சு, அதுக்காக தான் நான் ரியாக்ட் பண்ணேன், ரெண்டு பேருமே சாரி கேட்டுக்கிட்டோம், அதெல்லாம் வந்து நான் மனசில் ஒன்று வச்சுக்கல, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க நைனா அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. நைனா எதுக்காக ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசணும் அப்படின்ற அவசியமே இல்லை, எதுக்காக பேசினார் அப்படின்றதான் பெரிய ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து முகின் பாட்டு பாட எல்லாரும் உட்காந்து வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டு புதுசு புதுசாக வரும்போது எல்லாருமே வந்து பயங்கர ஒரு ஜாலியாக எல்லாருமே கோரஸ் போட்டு அந்த மாதிரி ஜாலியான மேட்ரு எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் முகின் வந்து என்னோட பையன் சொல்லிட்டு ரேஷ்மா ஃபாத்திமா ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுவும் ஃபுல்லாக அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மீரா மித்துன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு சின்னதாக ஒரு திங்கிங் இருக்கும். அதுக்கு முன்னால் வந்து சாண்டி மாஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு பிளேசர் வந்து கொடுத்தாங்க இல்லையா, முகினுக்கு அந்த மாதிரி எதுவும் உனக்குலாம் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் முகினுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே இதில் மூலமாக வந்து எந்த ஒரு பிரச்சனை வரல அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிச்சு. மறுபடியும் நைட்டு அந்த ஒரு டின்னர் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முகின், சாண்டி, அதுக்கப்புறம் மீரா மித்துன் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீரா மித்துன் வந்து சாண்டி கிட்ட வந்து சொல்றாங்க, சாண்டி நான் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்கறாங்க தெரியுமா, முகின், தர்ஷன் ரெண்டு பேர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து யாரை செலக்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு வந்து பயங்கர ஒரு வெக்கமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ ஆரம்பிச்சிட்டியா, இதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு மைண்ட் வயசு போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் மறுபடியும் மீரா மித்துன் வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து உள்ள வரும்போது உனக்கு பெரிய ஒரு டவுட் இருக்குல்ல, என்கிட்ட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீ பாத்தியா, என்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஸ்டார்டிங் உள்ள வரும்போது உன்னோட கேரக்டர்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத நான் பார்த்தேன், ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா பழைய அந்த ஒரு அமானுஷம் எல்லாமே வந்து உனக்குள்ள வர்றது நான் புரிஞ்சுப்பேன், அதனால இனிமே நீ பேச வேணாம், அங்கே பாரு இந்த தண்ணி ஒழுகுது போற, அதை போய் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அது எல்லாமே ஓகே, மீரா மித்துன் இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருந்தாங்க அப்படின்னா பெரிய ஒரு சம்பவம்லாம் நடக்க போதே அப்படின்றது வந்து தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரியான எல்லா ஒரு விஷயமும் வந்து அன்சீனில் இருந்துச்சு. அண்ட் இன்னுமே வந்து அந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சண்டை, காமெடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபினாலே வரைக்குமே பிக் பாஸ் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் செம்மையாக போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறாங்களாம் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த அன்சீன் வந்து பார்த்தீங்களா, எப்படி செம்மையாக இருந்துச்சு அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிக் பாஸ் சீசன் 3 டைட்டில் வின்னர் வந்து யார் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நீங்களே ஓட் பண்ணலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்க.